ஓட்டத்தில் ஆராதிக்க கூடி வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, ஓடுகிற ஓட்டம் ஒரு வனாந்திரத்தில் ஓடுகிற ஓட்டமாக இருக்கலாம், களைத்து போய் நின்று கொண்டிருக்கிறாயா? உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அல்லவா? உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். எலியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையை குறித்து அந்த கால வேளையில் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார். ஒன்று ராஜாக்களின் புத்தகத்தில் நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் 18 அதிகாரத்தில் அவ்வளவு சவால்கள், அவ்வளவு சவாலோடு தெய்வ சமூகத்தில் வாகலுக்கு முன்பதாய் நின்ற இந்த தீர்க்கதரிசி எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. இப்போ தனி மனிதராக இருக்கிறார். இயேசுபேலுடைய வார்த்தைக்கு பயந்து தீர்க்கதரிசி ஓடுகிறார். ஓடுகிற இடம் வனாந்திரம். ஒரு நாள் பிரயாணமாய் வனாந்திரத்தில், வனாந்திரம் நீங்களும் நானும் நினைக்கிற ஒரு இடம் இல்லை. இஸ்ரேல் தேசத்தின் வனாந்திரங்களை சற்று நினைத்து பாருங்க. மணல் பாங்கான இடங்கள், கடற்கரை மணலை போல இருக்கிற இடங்கள், அந்த இடத்துல ஒரு நாள் பிரயாணமாகி ஓடுகிற அனுபவம். இந்த காலை வேளையில ஓடி களைத்து விட்டாயா தேவ பிள்ளையே? சூரை செடியின் கீழே அமர்ந்து கொண்டு அவர் சொல்லுகிறார், ஜீவனை எடுத்துக்கொள்ள, நான் சாகணும், நான் சாகணும், கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலாம், நான் நல்லவன் அல்ல. ஒரு பெரிய தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில சவால்களை சந்தித்தவன். போதும், எடுத்துக்கொள்ளுங்க. இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட நிலைமையில நீ இருப்பாயானா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஓ நீ கர்த்தருக்கு காத்துரு, நீ கர்த்தருக்கு காத்துரு, கர்த்தர் உன்னோடு முகமுகமா இடைபட காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துல, அவருடைய சமூகத்துல நீ சூறை செடியின் கீழே மறைந்திருக்கலாம், உன்னை ஆண்டவருடைய கண்கள் காண்கிறதா இருக்கிறது. அப்படியே அந்த முந்தின நாள் களைப்பு அந்த இடத்துல பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னால காலையிலிருந்து சாயங்காலம் வர நின்ன களைப்பு, சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை, மனம் சோர்ந்து விட்டது. ஓ என்னை துரத்துகிற பகைவர்கள், துரத்துகிற மனிதர்கள், நான் சாகணும் நினைக்கிற அனுபவம், என் குடும்ப சூழல் சரியில்லாம இருக்குன்னு சொல்றியா? ஓ தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறா, ஓ நான் உனக்கு முன்னாக செல்லுவேன், ஓ வனாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்க உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை அனுப்பு என்று சொல்லுகிற. இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையில நீ வனாந்திரத்துல படுத்து கிடந்தாலும், சூரை செடியின் கீழே நீ அமர்ந்திருந்தாலும், படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினாலும், தேவனாகிய கர்த்தர் தூதனை அனுப்பி உன்னை தட்டி எழுப்புவா, பலன் அடையும்படியாய் செய்வா. எலியா தீர்க்கதரிசிய பலன் அடையும்படியாய் தேவன் செய்ய நினைத்தார், செய்ய நினைத்தா. பக்கத்திலே சாப்பாடு வருகிறது, தளலில் சுடப்பட்ட அடையும், ஒரு பாத்திரத்துல தண்ணீரும், இதையும் சாப்பிட்டுட்டு படுத்துக்கிட்டார். என்ன அவ்வளவு சோர்வு! இந்த காலை வேளையில தேவ ஜனமே, நீ சோர்ந்து கிடக்கிறாயா? சோர்ந்து கிடக்கிறாயே? ஓ வெளியே வா, வெளியே வா. உனக்கு தேவன் நியமித்திருக்கிற பாதை ஒரு அகலமான பாதை, நீ ஓடியே ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், நீ காத்திருக்கவில்லை என்றால் ஓடவே முடியாது, ஓடவே முடியாது. இந்த காலை வேளையில தேவனுக்காய் நீ காத்திருக்க ஆயத்தமா, அவர் உன்னை வழிநடத்த ஆயத்தமா இருக்கிறார். நீ காத்திருக்கிற போதே உனக்கு இருக்கிற பலன் அல்ல, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். இந்த காலை வேளையில கத்து தந்து நிரப்ப, நிரப்ப வல்லவராய் இருக்கிற எல்லாரும் ஆவியில நிரம்பி புதுபலன் அடைவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பார்க்கிற வண்ணம் அல்ல தேவ ஜனமே, நீ வனாந்திரத்தில் நடந்து ஆகணும், ஆனா அங்க உனக்கு முன்னால போற ஆண்டவரை நீ பார்ப்பாயானா? ஓ இதுவரை இல்லாத ஆச்சரியங்களை காணப்படுவா, காணப்படுவா. மீண்டும் தூதன் தட்டி எழுப்புறான், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், வெகு தூரம். மீண்டும் எலியா தீர்க்கதரிசி சாப்பிட்டு புசித்து குடித்து அந்த பலத்தினால 40 நாள் ஒரே பர்வதம் மட்டும், தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இந்த காலை வேளையில ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்காத, காற்றடிக்குது, புயல் வீசுது, ஆனா உன் கூட இருக்கிற ஆண்டவரை பாரு, உன் கூட இருக்கிற ஆண்டவரை பாரு. உனக்கு முன்னால இருக்கிற சவால்களை முறித்து போடு. இயேசுவேலுடைய சவால்கள் எழும்பலாம், எழும்பலாம், உனக்கு விரோதமாய் ராஜாக்கள் எழும்பலாம், ஆனா நீ ஓட அழைக்கப்படுகிற. சொல்லும் அந்த காலை வேளையில கர்த்தருக்கு காத்திருப்பேன்,
கர்த்தருக்கு காத்திருப்பேன், புது பலன் பெற்றிடுவேன். கழுகை போல நான் பறப்பேன், பறப்பேன். எவ்வளவு நேரம் காத்திருக்கணும் நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். தீர்மானம் பண்ணணும். காத்திருப்பாய், ஆனால் நீ ஓடுவாய். நீ அழைக்கப்பட்ட அழைப்பில ஓடுவாய். உன்னுடைய வாழ்க்கை வெறுமையா இருக்குல்ல. நீ கர்த்தருக்கு காத்திருக்க ஆரம்பி, கர்த்தருக்கு காத்திருக்க ஆரம்பி. சாத்தான் கோட்டைக்குள்ள போய் நீ விழக்கூடாது. சாத்தான ஜெயிக்கிற அபிஷேகத்தை இந்த காலவெளியில தேவன் தருகிறார். புது பலன் அடைந்திடுவேன். கழுகளை அடித்து உயரை எழுப்பிடுவேன். அப்படிதான் பாட போறோம். தேங்க்யூ கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரை எழும்பிடுவேன். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் வேலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவேன். புது வேலன் அடைந்திடுவேன் நான், புது வேலன் அடைந்திடுவேன் நான், புது வேலன் அடைந்திடுவேன் நான், புது வேலன் நான் புது பேலன் அடைந்திடுவேன்.
பலன் அடைந்து சீயோனுக்குள் செல்வேன். கர்த்தர் பலன் அடையும் பாக்கியம் பெற்றிடுவேன், பாக்கியம் பெற்றிடுவேன். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்குள்
உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தருகிறபடியினால ஸ்தோத்திரம். சாத்தான் கட்டி வச்சிருக்கிற கோட்டைகள், அந்த கோட்டைகள் ஒழுங்கீனமான கோட்டைகள், அவற்றை எல்லாம் இயேசுவின் நாமத்துல தகர்க்கிறோம். குடும்பங்களிலே குடும்பங்களிலே எதிராய் கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகளை தகர்க்கிறோம் தகர்க்கிறோம். பலத்தின் மேல பலன் உண்டாவதாக உண்டாவதாக. சாத்தானுடைய கோட்டைகளை மிதித்து 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 ஓ ஜெயம் பெறுகிற அபிஷேகத்தை இந்த காலை வேளையில மது பிள்ளைகளுக்கு தருகிறபடி நான் ஸ்தோத்திரம். பலப்படுத்துங்கப்பா, தொடர்ந்து வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவே இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவர் வார்த்தையை ஏசாயா 40 அதிகாரம் 27 வசனத்திலிருந்து நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த பகுதியை நாம் வாசித்து பார்க்கும்போது ஒரே ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். சோர்வு எல்லாருக்கும் வரும். கூட இருக்கிறீங்களா? சோர்ந்து போகாத மனுஷன் உண்டா? ஆராதனையிலேயே ஆண்டவர் அற்புதமாக கொண்டு போனார். அநேக காரியங்கள் ஆண்டவர் ஆராதனையின் வழியாய் என்னோடு பேசினார், உங்களோடும் பேசியிருப்பார்னு விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எலியாவுக்குள் இந்த சோர்வு, பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஓட ஓட விரட்டினார். ஆனால் ஒரு மனுஷியுடைய செயல்பாடு அவரை சோர்வடைய செய்தது. ஒரு மனிதனுடைய செயல்பாடு அநேக நேரம் நம்மை சோர்வுக்குள்ளாக்கும். அது எப்படிப்பட்ட சோர்வுனா, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி போகிறதுக்கு இடம் இல்லை, ட்ராவல் பண்ணுறதுக்கு பிடிக்கலை, ஃபேக்ட் அதுதான், ஏதோ நல்லா இல்லை, ஏதோ இருக்கிறேன் அப்படி சொல்லுகிற ஜனமாய் நாம் இருப்போமானால் இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்மை மாற்றும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாருக்கும் சோர்வு வரும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உள்ள ஒரு ஆளை மெல்ல பிடிக்கும், ஒரு ஆளை பிடிக்கும், இந்த ஆள்கிட்ட சோர்வு அடுத்த ஆளை பற்றி பிடிக்கும். ஃபியூ அவர்ஸ்க்குள்ள முழு குடும்பமும் இப்படி உட்காந்துருக்கும். என்னத்தை வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் எங்கே போகிறேன் அப்படி கேள்வி கேட்க வைக்கும். இந்த பகுதியை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் சோர்வடைகிறதுக்கு 100% அதிகமான சதவீதம் வாய்ப்பு இருக்கு. இளைஞர்கள் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர் இடறி விழுவார்கள். ஏசாயா 40:30. இப்ப எல்லாம் எல்லாம் தலைகீழா போகும் இந்த கால வேளையில. எனக்கு அன்பான கர்த்தரே பிள்ளையே, ஆனா ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அழைப்பு ஒரு நாள் நம்மளை விட்டு விலகி போகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாழ்க்கை தலையில மாறலாம், ஆனா ஆண்டவர் வைத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் ஒன்றும் தரையில் விழுவதில்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், புரியுதா? புரிஞ்சுச்சுன்னா சத்தமா சொல்லியிருப்பீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ, வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காம யூட்டர்ன் அடிச்சு எங்கெங்கயோ நம்மளை சுத்தல்ல விடலாம், ஆனா ஆண்டவர் வைத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் நம் வாழ்க்கையில் பொய்த்து போவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப ஏசாயா தீர்க்கன் அருமையா இந்த பகுதியை கொண்டு போறாரு, அருமையா கொண்டு போறாரு. முதல்ல அவர் எப்படி கொண்டு போறார்னா, ஆண்டவரை முன்னிலைப்படுத்துகிறார். ஆண்டவரை முன்னிலைப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். 27:28 பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவர் எப்படி போர்ட்ரே பண்றார்னா, ஹி போர்ட்ரேஸ் காட் அஸ் தி ஆல்மைட்டி, அஸ் தி சாவரின் லார்ட், அ கம்பாஷனேட் ஒன், தி கிரேஷியஸ் காட். அப்படி ஆண்டவர் அருமையா போர்ட்ரே பண்றாரு. எல்லாம் நிறைந்தவர், ஹி இஸ் ஆல் பவர்ஃபுல், ஆம்னிபோடன்ட். Oh, he is the Lord who knows everything. Ellam arindavar, omniscient. Avar engum nirrindirukkar, he is omnipresent. Arumaiya potre pannara vaasikka porom andha 28th vasanam vaasithu paathinga na, bhoomiyin kadayandrangalai srishtithavar. Paarenga over pagudhiya paaka porom, bhoomiyin kadayandrangalai
the one who created the ends of the world boomin kadayandrangala srishtithavar boomin ellathi undakinavar nammude aandavar hallelujah hallelujah appa ellathi undakina kartharagiya annadi devan eppadi potta devan hallelujah hallelujah annadi devan annadi devan appadina yosithu paaka aarambichen theda aarambichen அநாதி தேவன் அர்த்தம் என்ன அநாதி தேவனா சாவரின் லார்ட் இந்தியா தேசத்துக்கு ஒரு பேர் உண்டு என்ன பேர் தெரியுமா சாவரின் நேஷன் இறையாண்மை உள்ள நாடு அப்ப அர்த்தம் என்னன்னா யாரும் இதை த்ரெட்டன் பண்ண முடியாது யாரும் பிக் பிரதர் மாதிரி உட்கார்ந்துட்டு இதை செய் இதை செய்யாதுன்னு சொல்ல முடியாது நல்லா பாருங்க ஒரு தேசத்துக்கே இப்படி ஒரு பேர் இருக்குமானால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னா அநாதியான கர்த்தர் ஓ அவர் எல்லாம் நிறைந்தவர் எல்லாம் உள்ளவர் ஓ சகலத்தையும் உண்டாக்கி இருக்கிற அநாதி ஆண்டவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அநாதியான கர்த்தர் நோ ஒன் கேன் இன்டிமிடேட் ஹிம் ஹல்லேலூயா நோ ஒன் கேன் கிவ் ஹிம் டைரக்ஷன்ஸ் He is the one who gives directions in our life. Avare nammude vaalkaila nam enga ven enga poganum appdinu solli paadai kaattugiravara irukkar. Hallelujah. Ana annega neram namma reverse la nadakkrom. Eppadi aandavare na anga ponom engooda vaanga. Aandavare enakku adha seinga. Nalla paarenga. ஆண்டவர் தான் நமக்கு கட்டளை கொடுக்கணும். ஆனா நம்ம மாத்தி செய்றோம். அதன் விளைவு தான் சோர்வு வருது. ஆண்டவர் செய்யலன்னு என்ன ஆண்டவரே இன்னும் என் வாழ்க்கையில நான் நினைக்கிறது வரவில்லையே நான் நினைக்கிறது வரவில்லையே ஏசாயா தீர்க்கன் ஆண்டவரை அருமையா போற்றி பண்றார் எப்படி கொண்டு வர்றார்னா இஸ் ஆம்னிப்ரெசன்ட் இஸ் ஆம்னிபொட்டன்ட் இஸ் ஆம்னிசென்ட் அவர் எல்லாம் நிறைந்தவர் அவர் எங்கும் நிறைந்தவர் அவர் அனைத்தையும் அறிந்தவர் ஹல்லேலூயா அவர் அநாதியானவர் அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது ஹல்லேலூயா நம்ம கேட்கிறோம்ல என்ன ஆண்டவரே இன்னும் நீங்க என்ன பார்க்கலையா இன்னும் உமக்கு என் பிரச்சனை புரியலையா என் பிரச்சனை உமக்கு தெரியலையா ஏசாயா தீர்க்கன் சொல்றாரு அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது ஆங்கில வேதாகமத்தை விதமாக வாசிக்கிறோம் there is no limit to his understanding there is no limit to his understanding அவருடைய புரிதலுக்கு லிமிட்டே கிடையாது he is unlimited ஹல்லேலூயா ஹல்லேலூயா அன்லிமிட்டட்னு பேர் போட்டிருக்கிறதுல கூட லிமிட் பண்ணியிருப்பான் இவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் பொருந்தும் ஆனால் ஆண்டவர் இஸ் அன்லிமிட்டட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இஸ் திங்கிங் இஸ் அன்லிமிட்டட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் அன்லிமிட்டட் ஹல்லேலூயா அருமையாய் ஆண்டவரை சொல்லி கொண்டு வருகிறார் எபிரேயருக்கு வருவீங்கன்னா எபிரேயர் ஆக்கியோன் அருமையாக சொல்லுகிறார் எபிரேயர் நான்காம் அதிகாரம் 13 வசனத்தில் ஒரு விதமாக சொல்லுகிறார் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் நிர்வாணமாயும் வெளியரங்கமுமாயும் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அப்ப ஆண்டுடைய பறவைக்கு ஆண்டுடைய பார்வைக்கு நாம் எங்கும் மறைந்து ஓட முடியாது ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த காலவேளையில் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே எங்க ஓடலான்னு நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தை இவ்விதமாய் வழுகிறது நாம் ஆண்டுடைய கண்களுக்கு மறைந்து எங்கேயும் விலகி ஓட முடியாது ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறாரு எல்லாமே அவருக்கு தெரியும் அவர்கிட்ட ஒன்னையும் மறைச்சு வைக்க முடியாது சின்ன பையனா இருக்கும்போது சின்ன பசங்களா இருக்கும்போது என்ன பண்ணுவான் அம்மா அப்பாவுக்கு தெரியாம எதையாவது செய்யணும்னு நினைப்போம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க நம்மளை சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க எதுக்கு கேட்டுட்டு இருப்பானே நம்மளே செய்வோம் அப்படின்னு வாலிப வயசுல செய்ய ஆரம்பிப்பான் ஆனா ஆண்டோடைய பார்வைக்கு மறைவாய் நாம் ஒன்றையும் செய்ய முடியாது இந்த காலவேளையில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் எங்க போனாலும் அவருடைய கண்கள் நம்ம மீது நோக்கமாயிருக்கிறது ஹல்லேலூயா அவர் எல்ரோயி என்னை காண்கிற தேவனாயிருக்கிறார் ஹல்லேலூயா என்னை காண்கிறவர் நான் நடந்தாலும் பார்க்கிறார் நான் உட்கார்ந்திருந்தாலும் பார்க்கிறார்
நான் வியாதி பட்டிருந்தாலும் பார்க்கிறார், நான் துன்பப்பட்டிருந்தாலும் பார்க்கிறார், நான் நெருக்கப்படுகையில் அவர் என் மீது கண்ணோக்கம் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ் எவ்ரிவேர். இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹாஸ் நோ லிமிட்ஸ், ஹாஸ் நோ லிமிட்ஸ். அவர் நம்மை நேசித்திருக்கிறார், அவர் நம்மை நேசித்திருக்கிறார். டியூட்ரானமியில விதமாய் ஒரு வசனம் இருக்கு, உபாகமத்தில் 7 வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்? பூச்சக்கரத்தில். அப்படின்னா அர்த்தம் என்ன? பூச்சக்கரத்தில் எல்லா ஜனங்களிலும் the Lord your God has chosen you to be his own possession out of all the people on the face of the earth. Hallelujah, hallelujah. அப்போ பூச்சக்கரன்னா அர்த்தம் என்ன? பூச்சக்கரத்துன்னு அர்த்தம் என்ன? பூமியில் உள்ள எல்லாரும் முன்பதாகவும் ஆண்டவர் என்னை அவருடைய சொந்த மகனாய் மகளாய் என்னை பிரித்து என்னை தெரிந்து என்னை மறைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை தூக்கி சொல்ல போறோம், நான் அவருடைய சொந்த பிள்ளை. சத்தம் இவ்வளவுதானா? ஹல்லேலூயா. நான் அவனுடைய சொந்த பிள்ளை. ஓ, பூமியில் உள்ள எல்லாம் பார்க்கறது போல, பூமியில் உள்ள எல்லாம் பார்க்கும். என்ன பார்க்கும்னா, அவர் என்ன அவருடைய கரத்துல ஏந்தி சுமந்து செல்கிறதை. ஓ, பூமியில் உள்ள அனைத்தும் பார்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, ஆண்டவரை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் அனைவரும் எதை பார்க்க போறாங்க? நான் அவருடைய சொந்த பிள்ளை அப்படின்றத பார்க்க போறாங்க. ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், அருமையான ஆண்டவர், அருமையான ஆண்டவர், அன்னாதி ஆண்டவர். அவர் நம்மை பலனடையும்படியாய் செய்கிறார். இப்போ 2வது பகுதி, அந்த 4 வசனங்கள் நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். 40:27 வசனத்திலிருந்து 31 வரைக்கும் தான் அந்த நாளின் செய்தி. இப்போ பாருங்க, ஏசாயா அருமையாய் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொல்றாரு. 2வது பகுதிக்கு நேராக வரும்போது அவர் எதை சொல்றார்னா, ஜனங்கள் எல்லாரும் சோர்ந்து போவார்கள். Isaiah promises God's people strength to overcome their weakness. ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, சோர்ந்து போவாங்க, விழுந்து போவார்கள், தடுமாறி போவார்கள். யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையை பர்சனலாக நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, எத்தனை சோர்வு இல்லை. ஒரு நாள் பிரச்சனை வருது, அப்பா இன்னைக்கு அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை கிடச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னால அடுத்த சோர்வு, அடுத்த சோர்வு, அடுத்த நாள் அடுத்த பிரச்சனை. எவ்ரி டே இஸ் எ நியூ பிகினிங். அண்ட் இன் சம் பீப்புள்ஸ் லைஃப் எவ்ரி டே இஸ் எ நியூ பிகினிங் ஆஃப் நியூ ப்ராப்ளம்ஸ். இந்த கால வேளையில அவ இப்படி பிரச்சனையின் ஊடாய் நாம் நடந்து போகும்போது என்ன பண்றோம்? என்ன சில நேரம் இப்படி தோணிடும், சர்ச்சுக்கு போகணுமா இன்னைக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கனே. கண்மான கத்துடைய பிள்ளையே, நம்முடைய ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாம் போக்குகிற இடம் தேவனுடைய சமூகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஏசாயா தீர்க்கன் என்ன சொல்றானா, இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் பிரச்சனைகளை நீக்க பலன் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் 2வது குறிப்பு என்னன்னா, ஆண்டவர் ஜனங்களுடைய சோர்வு, ஜனங்களுடைய ஸ்ட்ரெஸ், ஜனங்களுடைய பிரச்சனை எல்லாவற்றில் இருந்தும் அவர்களை விடுவிக்கும்படியாய் அவர்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் 29 வசனத்தில் அவர் பலன் கொடுக்கிறார், பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார், புது பலன் கொடுக்கிறார், எழும்ப செய்கிறார். 4 விதமாக பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஹி கிவ்ஸ் யூ ஸ்ட்ரென்த்.
He gives you strength. Balan tharugirar. And secondly, when you think I don't have anything, when you think I'm empty, when you realize I'm nothing, oh na onnum illa, oh enakku onnume illa, oh enakku udavi sei yaaru illa nenikkum bodhu aandavar enna pannana sattuvathai peruga pannugirar. Sattuvam illadhavanukku avar sattuvathai peruga pannugirar. Hallelujah, hallelujah. And third thing, he gives you new strength. Hallelujah. First thing, he gives you strength, balan tharugirar. ரெண்டாவது புதுபலன், மூணாவது பாயிண்ட், புதுபலன் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலசு நினைக்கிறோம்ல, நேற்று ரொம்ப நல்லா பிரிஸ்கா இருந்தேன், இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கேன். அப்ப ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே என்ன புது பலத்தினால நிரப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட் ஹி கிவ்ஸ் யூ ஸ்ட்ரென்த், ஹி கிவ்ஸ் யூ எவ்ரி திங், ஹி பிகம்ஸ் யுவர் எவ்ரி திங். தேர்ட்லி, ஹி கிவ்ஸ் யூ நியூ ஸ்ட்ரென்த். And fourthly, he helps you to rise. உங்களை அவர் எழும்பும்படி ஆய் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகலாம், பலன் குன்றி போகலாம், ஆனா ஆண்டவர் இந்த காலவேளையில உங்களை எழும்பும்படி ஆய் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறார், 73 சங்கீதத்துல, என் மாம்சமும், Psalms 73:26, என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, மாண்டு போகிறது. தேவன் என்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், The Lord is my portion. ஆண்டவரின் பங்காயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அநேக நேரம் நம்ம யோசிக்கும் போது மனுஷீகமா, மாம்சீகமா யோசித்தோம்னா, என்ன ஆண்டவரே, உலக மனுஷன்லாம் ஆசீர்வாதத்தை சோக்கால்டு நன்மையை அனுபவிக்கிறான், நான் மட்டும் என்ன சொல்கிறேன், நீர் என் பங்கு, நீர் என் பங்குன்றேன். இதை நான் எப்படி மற்றவர்களுக்கு காமிக்க முடியும், மற்றவர்களுக்கு நீர் என் பங்கு அப்படின்றத நான் எப்படி காமிக்க முடியும்? கமடே, ஒரு நாள் வரும், அந்த நாளில் ஆண்டவர் உங்களை மேலே 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 பறக்கும்படியாய் உங்களை பலத்தினால் நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. அண்ட் தட் ஸ்ட்ரென்த், அது எப்படிப்பட்ட ஸ்ட்ரென்த்னா, அது குறைந்து போகாத ஸ்ட்ரென்த். ஹல்லேலூயா. ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இதுதான் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுகிற ஸ்ட்ரென்த். இந்த காலவேளையில எனக்கு அன்பான கர்த்தரே பிள்ளையே, இதுதான் ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணுகிற ஸ்ட்ரென்த். சங்கீதக்காரன் தாவீது ராஜா விதமாய் சொல்லுகிறார், 28 சங்கீதத்துல, Psalms 28:7, 28 சங்கீதத்துல, கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமானவர், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன். ஹல்லேலூயா, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அப்ப எனக்கு உதவி செய்கிறவர் யாரு? ஆண்டவர். ஹல்லேலூயா. மனுஷன் அல்ல, மனுஷன் அல்ல. ஒரு மனுஷன் உதவி செய்ய முடியும், இன்னொரு மனுஷன் நம்மளை புறம்பாய் தள்ள முடியும், ஆனா ஆண்டு சங்கீதக்காரன் சொல்றார், நான் உதவி பெற்றேன். I am helped. The Lord is my strength and my shield. என் ஆண்டவர் எனக்கு பலனும் என் கேடகமுமானவர், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேர் பற்றுதலாயிருப்பதே நலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு வசனத்தையும் பாருங்களேன், ஆண்டவர் நமக்கு தருகிற நம்பிக்கை. அப்ப முதல்ல He is all powerful. ரெண்டாவது, He promises strength. உங்களுக்கு பலனை தருகிறார். இப்போ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா, இந்த ஸ்ட்ரென்த் நமக்கு வேணும்னா, நாம் உயர எழும்பணும்னா, குறைவில்லாத நன்மையினால் நிரப்பப்படணும்னா, ஆண்டவர் நம்ம பட்சமாக நிற்கணும்னா, ஒரே ஒரு சீக்ரெட் தான். அது என்னன்னா, கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். மூன்றாவது பாயிண்ட் அதுதான், ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனம் இதமாய் ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு
காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எல்லா நன்மையும் அவளுக்கு உண்டாகும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பலனடைய முடியும், ஆண்டவருக்குள்ள பெருக முடியும், புது பலனை பெற முடியும், எழும்ப முடியும். ஹாலலூயா, ஹாலலூயா. இந்த கால வேளையில நம்முடைய காத்திருப்பு அநேக நேரம், அநேக நேரம் நம்மை சோர்வுக்குள்ளாக்கும். காரணம் என்ன தெரியுமா? நம்மளால லிமிட் பண்ண முடியாது. பத்து நாள் வெயிட் பண்ணு, பதினோராவது நாள் நன்மை வந்துடும் யாராவது சொல்லிட்டாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் அவருடைய வேலையை ஜனங்களுக்கு சொல்லுகிறவர் அல்ல. கூட இருக்கிறீங்களா? ஹாலலூயா. இத்தனை நாள் நன்மை வரும்னு யாராவது சொன்னாங்கன்னா ஏமாந்து போயிடாதீங்க. எச்சரிக்கையாயிருங்கள். காத்திருப்புன்றது அவருடைய சமூகத்திலிருந்து வரணும். ஹாலலூயா. ஆன்சர் அவருடைய சமூகத்திலிருந்து வரணும். ஹியூமன் கான் டிஃபைன் God's period of wait. நம்முடைய பீரியட் ஆஃப் வெயிட்டை மனிதன் நிர்ணயிக்க முடியாது. ஒன்னே ஒண்ணுதான், காத்திரு, காத்திரு. நீ காத்திருப்பனா உன் சோர்வு உன்னை விட்டு விலகி போகும். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில காத்திருக்கணும். இப்ப காத்திருக்கும் போது என்னென்ன நன்மை உண்டாகும் தெரியுமா? 27ஆம் சங்கீதம் நான் 14ஆம் வசனம். தேங்க்யூ. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். He shall strengthen your heart. இந்த கால வேளையில சோர்ந்திருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்தும்படியாய் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்திரப்படுத்துவார்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னா அது சரியான அர்த்தத்தை கொண்டு வருமானு தெரியாது. அதனால தான் ஆங்கில வேதாகமத்தின் வார்த்தையை வாசிக்கிறேன். He shall strengthen your heart. அவர் பலப்படுத்தும்படியாய் விரும்புகிறார். அந்த பலன் எப்ப உண்டாகும்னா காத்திருக்கும் போது உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருக்கும் போது இருதயத்துல பலன் உண்டாகும். காத்திருக்கும் போது சோர்வு விலகி போகும். கூட இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருக்கும் போது ஆண்டவர் பலப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். ஆனா உலக மனுஷன் என்ன சொல்றான்? உலக மனுஷன் என்ன சொல்றான்? I'm tired of waiting. என்ன சொல்றான்? I'm tired of waiting. நான் காத்திருந்து சோர்ந்து போறேன். இல்ல, சங்கீதக்காரன் பிராக்டிக்கலா அநேக நேரம் ஆண்டவருடைய நன்மைகளை அனுபவித்ததுனால சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நீதிமொழிகளுக்கு வருவீங்கன்னா, நீதிமொழிகள் 20:22. Proverbs 20:22. தீமைக்கு சரிகட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். இந்த கால வேளையில எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். நீ கர்த்தருக்கு காத்திருப்பாயானால் ஓ ரட்சிப்பு கர்த்தரிடத்துல இருந்து இறங்கி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறுமனை ரட்சிப்புன்னு சொன்னேன் அப்படின்னா நிறைய அர்த்தங்கள் இருக்கு. உன்னை பாதுகாக்கும்படியாய் அவர் வெளிப்படுவார், உன்னை விடுவிக்கும்படியாய் அவர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, உன்னை பேசுகிற மனிதர்களிலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாய் அவர் வெளிப்படுவார். எப்ப தெரியுமா? காத்திருக்கணும்னு ஆண்டவர் சொல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் காத்திருக்கும்படியாய் நாம் காத்திருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப காத்திருக்கும் போது ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஒரு காரியத்தை நாம் செய்யணும். என்ன செய்யணும்னா ஆண்டவரை கிட்டி சேரணும். ஹல்லேலூயா. முத காரியம், ஹீஸ் ஆல் பவர்ஃபுல், ஹீஸ் காட் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாம் அறிந்தவர். ரெண்டாவது, ஹி ப்ராமிசஸ் கிரேட் பிளெஸிங்ஸ், ஹி ப்ராமிசஸ் நியூ ஸ்ட்ரென்த், ஹி ப்ராமிசஸ் எவ்ரி திங் இன் யுவர் லைஃப். தேர்ட் திங், த சீக்ரெட் டு அட்டைன் யுவர் ப்ராமிசஸ், த சீக்ரெட் டு ரிசீவ் யுவர் பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதத்தை, நன்மையை, புது பலனை பெற்றுக்கொள்றதுக்கு ரகசியம் என்னன்னா காத்திருக்கணும். நான்காவது, காத்திருக்கும் போது என்ன பண்ணணும்னா ஆண்டவரை கிட்டி சேர வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை கிட்டி சேரணும். ஆண்டவரை கிட்டி சேர்றதுனா என்ன? ஆண்டவரை சரியாய் அறிந்து அவரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா,
ஹalleluya ஆண்டவர் எப்படி அறிந்திருக்கிறது ஆண்டவர் எப்படி அறிஞ்சிருக்கிறது ஓ ஆண்டவர் எல்லாத்தையும் படைத்து இருக்காரே வேத வசனத்தை நம்ம வாசிக்க வாசிக்க अनेक காரியங்களை நாம புரிந்துகொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் we need to affirm a lord's sovereignty ஓ ஆண்டவருடைய படைப்பை ஆண்டவருடைய இறையாண்மையை நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் hallelujah hallelujah அப்ப அந்த அத நினைக்கும் போதே இவ்வளவு பெரியவர் நம்மளை ஆண்டவர் அப்படினு நினைக்க ஆரம்பிப்போம் hallelujah அத நினைச்சு ஆண்டவருக்கு துதியளை செலுத்துகிறவர்களாய் நாம் மாறுவோம் hallelujah hallelujah ஐசாயா இதே அதிகாரம் 40 அதிகாரத்துல 20 வசனம் வாசிச்சு பாருங்களேன் 20 ல இருந்து 20 21 22 வாசிச்சு பாத்தீங்கன்னா நீங்கள் அறியீர்களா அப்படின்னு கேக்குறாரு ஏசாயா தீர்க்கன் வெர்ஸ் 21 ல நீங்கள் அறியீர்களா நீங்கள் கேள்விப்படவில்லையா ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா பூமி அஸ்திவாரப்பட்ட முதல் உணராதிருக்கிறீர்களா அப்படின்னு வரிசையா கேட்டுட்டே போறாரு அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர் அதன் குடிகள் வெட்டுகிளைகளை போல இருக்கிறார்கள் அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதுக்கான கூடாரமாக விரிக்கிறார் இதெல்லாம் ஆண்டவருடைய தன்மைகளை நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது ஹாலலூயா ஹாலலூயா அப்ப இதெல்லாம் நம்ம காத்திருக்கும் போது அவரை கிட்டி சேரும் போது இதை அதிகமாக தியானிக்கணும் ஹல்லேலூயா ஆண்டவரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் யோசிச்சு பாருங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குவான் ஏன்னா முதல்ல போய் இந்த இன்டர்வியூவில் கேட்பான் உனக்கு இந்த கம்பெனியை பற்றி என்ன தெரியும் இல்லை ஒரு கோர்ஸுக்கு எம்பிஏ எம்சிஏ இது மாதிரி பர்சனல் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறாங்கன்னா எதுக்குப்பா படிக்க வரேன்னு கேட்பான் எதுக்கு எம்பிஏ படிக்க வர அப்ப சரியா அந்த புரிதல் இருக்கணும் இப்ப ஆண்டவருக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரை குறித்துதான சரியான புரிதல் நமக்கு வேண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இரண்டாவது அந்த புரிதலை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா அவருடைய வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஹல்லேலூயா அவருடைய வார்த்தையை தியானிக்க அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள அன்னுதினமும் அவருடைய ரேமாவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அன்னுதினமும் அந்த அப்பத்தினால் நாம் திருப்தி ஆகும் போது தான் அதை அனுபவிக்க முடியும் மத்தேயு 4:4 விதமாக சொல்லுகிறது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உலக மனுஷன் எதை காட்டி நம்மளை டெம்ப்ட் பண்ணுவானா உலக ஆசீர்வாதம் சாத்தான் எதை காட்டி டெம்ப்ட் பண்ணுவானா பணம் பதவி அந்தஸ்து இதெல்லாம் காட்டிதான் சாத்தான் நம்மளை கவர்ந்து இருக்கிறான் ஆனா ஆண்டவர் எதை சொல்றானா ஓ மனுஷன் அப்பத்தினால திருப்தியாகும் அவரும் வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் திருப்தி அடைகிற அனுபவத்துக்கு நேராய் நீங்களும் நானும் நடந்து போக வேண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்ப காத்திருப்பு ஆண்டவர்கிட்ட நம்மை கிட்டி சேர உதவி செய்யணும் 4வது காரியம் அதுதான் அப்ப அந்த வார்த்தையினால நாம் திருப்தி அடையணும் வார்த்தையினால திருப்தி அடைஞ்சா போதுமா மற்றதெல்லாம் தானா நடந்துருமா நான் என் வாழ்க்கையில மாறணும்னா என் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையா இருக்குமானால் வெறுமன செய்தியை கேட்கிறது என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா சங்கீதம் முதலாம் சங்கீதத்துக்கு வருவீங்கண்ணா துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் நிறையா இருக்கு எங்க இருக்கணும் எங்க இருக்கக்கூடாது எங்க இருந்தனா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்ப காத்திருப்புல நாம் இவ்வளவு வேலை செய்யணும் ஒரு விவசாயி சந்தோஷமா அறுவடை செய்யறான்னா அவன் விதைய விதைக்கிறதுக்கு முன்னால மண்ணை அவ்வளவு பண்படுத்தணும் விதைய விதைச்சதுக்கு அப்புறம் அது முளைக்கிற வரைக்கும் காத்திருக்கணும் அது முளைச்சி அது அறுவடைக்கு தயாராகிற வரைக்கும் காத்திருக்கணும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா 1 2 3 இயேசு நாமத்துல உனக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஓ சந்தோஷமா
எனக்கு கடச்சிருச்சுன்னு போற அனுபவம் இல்ல. இந்த கால வேளையில ஆண்டவர் நமக்கு காத்திருக்கும்படியாய் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இந்த ரெடிமேட் பிளெஸிங்ஸ்லாம் யாருக்குன்னா, புதிதாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. Hallelujah. No, God wants us to be seasoned believers. Hallelujah. Hallelujah. நாம் பொன்னாய் விளங்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப காத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு நேராய் திரும்பணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க, ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. கதை புத்தகத்தை படிக்கிற அளவுக்காவது வேதத்தை படிக்கிறோமா? ஒரு கதை புத்தகத்தை காசிப்ஸ், கதை புத்தகத்தை எப்படி சொல்லலாம்னா காசிப்ஸ்ன்னு சொல்லுவேன் நான். காசிப்ஸை வாசிக்கிற அளவுக்கு வேத பாடத்தை வாசிக்க முடியுதா? வேத புத்தகத்தை தியானிக்க முடியுதா? சும்மா காலில் எந்தேன், அஞ்சு வசனம் வாசித்துட்டேன், இல்லை ரெண்டு அதிகாரம் வாசித்துட்டேன் போனேன், இல்லை. நம்முடைய சிந்தையில் அந்த வேத வசனங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாம் வசனம் பாருங்களேன், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த கால வேளையில, இந்த காத்திருப்பு காலத்துல நாம் ஆண்டவரை எப்படி கிட்ட சேர முடியும்னா, இரவும் பகலும் இந்த வார்த்தைகள் நம்முடைய சிந்தையில பேசணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த செய்தி ஆண்டவரோட கிட்ட மூணு நாளைக்கு முன்னாலேயே கொடுத்துட்டாரு. இந்த டாபிக்ல, இந்த ஓவர் வியூல நீ பேசணும். அப்பா ஆண்டவரே சந்தோஷம். ஆனா அதை ஒவ்வொரு நாளும் தியானிக்க தியானிக்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி ஆண்டவர் கொண்டு போறாரு. அப்பதான் நான் யோசிச்சேன், அப்ப காத்திருக்கும் போது நம்முடைய சிந்தையெல்லாம் எப்படி மாறணும்னா, ஆண்டவரோடு பேசுகிற சிந்தையாய் மாறணும். இந்த வார்த்தைகள்லாம் நம்முடைய சிந்தையில பேசிக்கொண்டே இருக்கணும். ஆனா ஒண்ணு மறந்துடக்கூடாது. Everything will not come easy. Everything will not come easy. இந்த வார்த்தைய நம்ம இதயத்திலிருந்து சாத்தான் எப்படியாவது எடுத்து போடணும்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பான். நம்முடைய சிந்தையிலிருந்து இந்த வார்த்தைய சாத்தான் எடுத்து போடணும்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பான். ஏன்னா இந்த வார்த்தையில நீங்க இரவும் பகலும் தியானமா இருப்பீங்க அப்படின்னா, அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பான் அப்படின்னா, அவன் நீ காதுகள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனிகளை தந்து இலை உதிராது இருக்கிற வார்த்தைகள் நமக்கு உணவாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. கூட இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். செழுமையா இருப்பான். Not talking about material blessings again. சந்தோஷம் அவன் ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் முகத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய சந்தோஷம் வெளிப்படுங்க. Hallelujah. Hallelujah. He may have lost everything in his life, but he'll have the joy which no other person could experience. Hallelujah. Hallelujah. And the kala velala andavarodu kitti serugira oru anubavam. Andavarodu kitti serna appo andha vaarthai sariyaana nadakkai adutha andavarodu kitti serana innoru mukkiyamaana vishayam enna na, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நோக்கத்துக்கு நேரா நடந்து போனோம். கூட இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. காத்திருப்புல எவ்வளவு செய்யணும்? காத்திருப்புன்ற சும்மா உட்காந்துக்கிறது இல்ல. காத்திருப்புன்றது முதல்ல ஆண்டவருக்கு எல்லா கிரெடிட்டும் கொடுக்கணும். ஆண்டவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். You supposed to know what God is. போன வாரம் தியானிச்சோம். எப்படி தியானிச்சோம்? காத்திருக்காங்க. எதுக்கு காத்திருக்காங்க? தண்ணி கலங்கும். ஒரு மனுஷன் 38 வருஷமா அதுக்கு எத்தனை வருஷமா காத்திருக்கான்னு தெரியல. அநேக ஆண்டுகளா காத்திருக்கிற க்ஷணங்கள் அதிகம். ஏன் தெரியுமா? அவன் கேள்விப்பட்டிருக்கான், தூதனானவன் தண்ணீரை கலக்கும் போது நான் முத ஆள இறங்கிட்டேன்னா எனக்கு ஒரு விடுதலை உண்டாகும். இந்த கால வேளையில எனக்கு அன்பான கத்தோரிய பிள்ளைய, அவனுக்கு அந்த அறிதல் இருந்திருக்கு. அப்ப ஆண்டவருக்காய் காத்திருக்கிற நாம் ஆண்டவரை குறித்து சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையில நடக்கணும்.
வார்த்தையை கேட்கிற நாம் அதுல நடக்கணும்னா சிலதுல இருந்து விலகி இருக்கணும். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கை நோக்கத்தை புரிந்து கொள்ளணும். வாழ்க்கை நோக்கம் என்ன? சில பேர்கிட்ட கேட்போம், தம்பி படிச்சுட்டு என்ன பண்ண போற? தெரியலையே. சரி, என்ன படிக்க போற? இன்னும் பிளான் பண்ணவே இல்லை. நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ ஒரு நோக்கத்தை நான் புரிஞ்சுக்கிட்ட நோக்கம் என்னன்னா, ஆண்டவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் நம் நாவில் இருக்கணும். இன்னொரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரத்துக்கு வருவீங்கல்லாம். மத்தேயு சாப்டர் 28:18. இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற நோக்கம் இதுதான். நம்ம என்ன நினைக்கிறோம், வாழ்க்கையில நல்லா செட்டில் ஆயிட்டா போதும் எனக்கு? இல்ல, எனக்கு அன்பான கதூரி பிள்ளை, எங்க செட்டில் ஆனாலும் ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம் என்னன்னா, உலகத்தின் முடிவு பரியந்தம் அவருக்கு சாட்சிகளாக இருப்பது. ஓ, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தவைகளை மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுவது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி உபதேசம் பண்ணினீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருனா, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். 20வது வசனம் அதான். அப்ப ஆண்டவர் கூட இருக்கணும்னா, ஆண்டவர் கூட இருக்கணும்னா, நம்ம ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்துல நடக்கிறோமா? இப்ப காத்திருப்புல 3வது பகுதி இதுதான், ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்துல நடக்கிறது. 4வது, காத்திருக்கணும். காத்திருக்கும் போது ஆண்டவரோடு ஐக்கியப்படுதல். கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. சொல்லுங்க பாபம், கரத்தை உயர்த்தி, நான் ஆண்டவரோடு ஐக்கியப்படும்படியா விரும்புகிறேன். சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப காத்திருப்புல 4வது செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவரோடு ஐக்கியப்படுதல். இப்ப முதலாவது ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம், 2வது ஆண்டோட வார்த்தையை தியானிக்கிறோம், 3வது ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்துக்கு நேரா நடக்கிறோம், 4வது காத்திருக்கும் போது ஆண்டவரோடு ஐக்கியப்படுறோம். இந்த ஐக்கியம் எப்படி வரும் தெரியுமா? இட் கம்ஸ் வென் யூ கம் டு தி சர்ச். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். எபிரேயர் ஆக்கியம் சொல்றாரு, எபிரேயர் 10:25. எபிரேயர் 10:25. ஹீப்ரூஸ் சாப்டர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்களேன், பாருங்க பாருங்க பாருங்க, நாளானது எவ்வளவு சமீபித்து இருக்கிறது, நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. நல்லா பாருங்க, கொரோனா காலத்துல எல்லாருக்கும் என்ன பயம் இருந்துச்சு? உலகம் அழிஞ்சிருமோ, உலகம் முடிவுக்கு வந்துருமோ. அப்ப அவ்வளோ பயம் இருக்கிறவர்கள் எங்க இருக்கணும்? ஆலயத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிப்பதில், ஆராதிப்பதில் இருக்கணும். ஹல்லேலூயா. கூட இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை தான் விட்டுருவாங்க. ஆனா நாம் அதை விடாதவர்களா இருக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி கூடி வரும்போது தான் ஐக்கியத்தில் வளர முடியும். அப்போஸ்தலர் 2:42, அப்போஸ்தலர் 2:42, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும்
அன்னியோனியத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்ப இந்த அன்னியோனியத்துல நாம் வளரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப காத்திருக்கும் போது இந்த அன்னியோனியத்துல இந்த ஃபெலோஷிப்ல நீங்க வளருவீங்கன்னா ஒருவரை ஒருவர் நாம் தாங்குவதற்கு ஜெபத்துல தூக்கி பிடிப்பதற்கு அது ஏதுவாயிருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த செவ்வாய்க்கிழமை உபவாச ஜெபம் ஒன்று நடத்திட்டு இருக்கிறோம் வார வாரம். அது எதுக்கு தெரியுமா? சபைக்கு வருகிற ஓ கூடி வருகிற நம்மோட இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜபிப்பதற்கு தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொல்றத நான் விதமா கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, உபவாச நாளை நியமிச்சு அன்னைக்கு ஆணுடைய பாதத்துல உட்காந்து கதறி அழுகணும். அப்படின்னாதான் மன மகிழ்ச்சி நாள்ல பண்டிகை கொண்டாடும்படியாய் எக்காலங்களை ஊத முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப உபவாச நாள்ல நாம் காத்திருந்து ஒருவரை ஒருவர் ஜபத்துல தாங்குகிறோம். அது ஐக்கியத்துல இருந்தா மட்டும்தான் வரும். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு ஆண்டவரோடு ஐக்கியம். இந்த கால வேளையில காத்திருப்பு வெறும் வார்த்தையா சொல்லிட்டு போயிட முடியாது. சொல்லிட்டு போனா ஈஸி. பீப்புள் டெல் ப்ளீஸ் வெயிட் அவுட் சைட், யூல் பி கால்ட் இன்சைட். வெளியே காத்துருங்க, உங்களை சார் கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஈஸி. ஆனா ஆண்டவருக்காய் காத்திருக்கணும்னா அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சமயம் அதிகமாகிறதுனால நன்மையை மாத்திரம் சொல்லி நாம் நிறைவு செய்யும்படியாக இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் திங், காத்திருப்பீங்கன்னா பூமியை சுதந்தரித்துக் கொள்வீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பூமியவே சுதந்திரிப்பேன்னு சொல்கிறேன். சந்தோஷப்பட மாட்டீங்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப அம்மா சொல்றாங்க, பூமியில கொரோனா இருக்கு, அதனால பூமி வேண்டாம். பூமியை சுதந்திரிக்கிற ஒரு அனுபவம். சங்கீதம் 37:9. சங்கீதம் 37:9. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த கால வேளையில நம்ம ஏதாவது சுதந்திரிக்கணும், ஏதாவது சுதந்திரிக்க மிஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த காலவெளியில் காத்துருங்க. ஆண்டவர் உங்களை சுதந்திரத்துக்கு ஏதுவாய் உங்களை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாதாரணமாக சுதந்திரிக்கிறது இல்லை. அதே சங்கீதத்தில் 34:1 வந்தீங்கன்னா, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப அந்த அந்த இன்ஹெரிட்டன்ஸ் பார்ட்டுக்கு வர்றதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? நம்மள என்ன பண்ணுவாரா? உயர்த்துவார். எங்க உயர்த்துவார்? எங்க உயர்த்துவார்? கண்மலையின் மேல உயர்த்துவார். கூட இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல நம்மள அமர பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பூமி வேணான்னு சொன்னீங்கன்னா சந்தோஷம். ஆண்டவர் நம்மளை பரத்தை சுதந்திரிக்கும்படியாய் நம்மளை ஆயத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹில் ஹெல்ப் யூ இன்ஹெரிட் கிரேட்டர் பிளெஸிங்ஸ் இன் யுவர் லைஃப் வென் யூ வெயிட். இரண்டாவது, வென் யூ வெயிட் ஹில் ஸ்ட்ரென்தன் யூ. தேர்ட்லி, வென் யூ வெயிட் ஹில் சேவ் யூ ஃப்ரம் ஆல் த கிளச்சஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஃபோர்த்லி, வென் யூ வெயிட் ஹீஸ் கோன் பி குட் டு யூ. அவர் எப்பொழுதும் உங்களுக்கு நல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஜெபம் தகப்பன, இந்த கால வேளையில் காத்திருக்கும் போது நன்மை நாள் நிரப்புகிறவர், சுதந்திரிக்க செய்கிறவர், நீர் நல்லவர். காத்திருக்கிறவர்களுக்கு நீர் காத்திருக்கிறவர்களை ரட்சிக்கிறீர், காத்திருக்கிறவர்களை பலப்படுத்துகிறீர், புது பலத்தினால் நிரப்புகிறீர். இந்த கால வேளையில் அப்பா காத்திருக்கும் போது உம்முடைய சமூகத்தில் வந்து நான் அமர்ந்திருக்க, உம்மை சரியாய் புரிந்து கொள்ள, உடைய வார்த்தையிலால, ஏன்னாப்பா நான் கம்ப்ளீட் டே உடைய வார்த்தையினால நான் ஸ்பெண்ட் பண்ணேன், உடைய வார்த்தையில் ஸ்பெண்ட் பண்ணேன், உண்மை மெடிடேட் பண்ண எனக்கு கிருபத்தாங்க, உம்மோடு ஐக்கியப்பட கிருபத்தாங்க கிருபத்தாங்க. அப்பா உம்முடைய வழிகளில் நான் நடக்க எனக்கு கிருபத்தாங்க, நீர் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற கிருபத்தாங்க. காத்திருந்து பலத்தின் மேல் பலனடைய, நன்மைகளை சுதந்திரிக்க இந்த கால வேளையில் எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னால்
நம்ம வாழ்க்கையை செக் பண்ணி சோதித்து அறிந்து ஒரு டிசிஷன் மேக் பண்ண போகிறோம். எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம்? ரெண்டு காரியத்தை மட்டும் செய்யும்படியாய் அந்த இடத்துல அமர்ந்திருக்கிற போது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஒன்று, ஜபத்தில் காத்திருக்கணும். ஜப வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்மளை யாராவது வந்து தட்டி எழுப்பணுமா? யாராவது வந்து தட்டி எழுப்பணுமா? யோசிச்சு பாருங்கள். இதை உங்கள் முன்னால் ஒரு கேள்வியை வைக்கிறேன். ஒரு ஊருக்கு போகிறோம், உறவினர் வீட்டுக்கு போகிறோம், பிளான் பண்ணுறோம். வெயிலுக்கு முன்னால் அங்கே போய் சேர்ந்துடணும். காலையில் யாரும் நம்ம எழுப்ப வேண்டியதே இல்லை. அது 3 மணியாக இருக்கட்டும், 2 மணியாக இருக்கட்டும், குழந்தைங்கள்லேருந்து எல்லாரும் எழும்பிடுவாங்க. இந்த காரியத்தை தான் ஆண்டு என்ற நினைவுபடுத்தினார். என் ஜனங்கள் எனக்காக காத்திருப்பதில்லை. அன்றுக்காக காத்திருக்கிறோமா? அன்றைய நீங்கள் வருவீங்க அதிகாலையில், உங்கள் சத்தத்தை கேட்க நான் வந்து காத்திருக்கிறேன். இந்த காத்திருந்துட்டோன்னா ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். நம்ம என்ன தான் பணிக்கு போகிறவங்களாக இருந்தாலும் எவ்வளவு நேரம் காத்திருக்க போகிறோம்? அது ஒரே டைமாக இருக்கட்டும். காலையில் நீங்கள் 5 மணிக்கு காத்திருக்கிறவங்களாக இருந்தால் 5-6 வரை நேரத்தை ஒதுக்கிக்கோங்க. முதல்ல இது எளிதான ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். 1/2 hour ப்ரேயருக்கு 1/2 hour பைபிள் மெடிடேஷன். பைபிளை வாசிட்டு போகாதீங்க, பைபிளை வாசிட்டு போகாதீங்க. அன்று பேசுவார். அவருக்கு இடம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே வீண். அதனால தான் நம்மளை சீக்கிரமாக சோர்வு, எங்கேயோ போயிட்டால் நல்லா இருக்குமே சோர்வு போயிருமே, இல்லை நான் தனியாக இருக்கிறேனே, இல்லை தனியாக இருக்கிற நேரம்லாம் ஆண்டரோட செலவு பண்ணுங்க. நான் நடக்கிற பாதை எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட வருவார், ஆனால் மேன்மை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ரெண்டு காரியம். ஒன்று, ஒரே நேரத்தில் காத்துருங்க. நீங்கள் 5 மணிக்கு ஜெபிக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக 5 மணிக்கு எழுப்பணும். 6 மணிக்கு ஜெபிக்கிறவங்களாக இருந்தால், சரி நல்லா தூங்குறவங்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் 6 மணிக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் காத்திருக்கணும். அப்படின்னா தான் தேவனை தரிசிக்க முடியும். ராத்திரி 10 மணிக்கு நீங்கள் முழங்கால் போட வேண்டிய ஆளாக இருந்தால் 10 மணிக்கு முழங்கால் போட்டுடணும். உங்களை எதுவும் தடுக்கக்கூடாது. ஆண்டவரோடு உறவாடுகிற நேரத்தை யாருக்கும் தயவு செய்ய கொடுக்காதீங்க. அது உங்கள் மனைவியாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளையாக இருக்கட்டும், உங்கள் கணவராக இருக்கட்டும், ஒரு தீர்மானம் எடுப்போம். இது ஆண்டவருடைய நேரம், ஆண்டவருடைய நேரம். ஒரு நாளில் ஆண்டவர் சொல்லுவார், உன்னை அறியேன்னு சொல்லிடக்கூடாது. நான் அதை செஞ்சேன் ஆண்டவரே, அந்த வேலையை செஞ்சேன் ஆண்டவரே, இந்த வேலையை செஞ்சேன். இங்கே இருக்கிற எல்லா வாலிப தம்பிமாருக்காக சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்காய் பிரயாசம் எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறீங்க. நீங்கள் ஒரு இடத்துலையும் கைவிடப்பட்டு விடவே கூடாது. நீங்கள் கர்த்தரை தேடிட்டே இருக்கணும். நீங்கள் செளி தொங்குவதை நாங்கள் எல்லாரும் பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் உங்கள் சிரஸில் இறங்குறத பார்க்கணும். நீங்கள் ஆண்டவருக்கு பணிவிட செய்கிறது மட்டும் இல்லை, தேவ சமூகத்தில் உங்களுக்கு முடியலைன்னா மினிமம் 15 மினிட்ஸ், 1/2 hour காத்துருது, 1/2 hour காத்துருது. பெரிய காரியத்தை செய்யப்படுறான். ஆகவே நம்ம எல்லாரும் ஆண்டவர் இயேசு போதுமே, ஒரு பழைய பாடல், எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் நடத்துவீரே. அன்றை பார்த்து சொல்லுவோமா? இந்த பாடலை பாடி நம்ம செபித்து முடிக்க போகிறோம். அவருக்காக என்ன செஞ்சுருக்கிறோம்? இந்த காத்திருக்கிற நமக்காக தான் காத்திருக்கிறோம். நம்ம ஓடுறதுக்கு தான் காத்திருக்கிறோம். சத்தத்தை கேட்க தான் காத்திருக்கிறோம். இந்த காத்திருக்கிற நேரம் நம்ம எப்படியெல்லாம் துதியினால் நிரப்ப பண்ணுங்கிறது அது வேறு விஷயம். அன்றை பார்த்து சொல்லுமா, என்னோடு இருக்க தான் எழுந்திருக்கிறீங்க, என்ன எப்போ வழி நடத்துவீங்க, என்ன சோதனை வந்தாலும் சோர்ந்து போகாம நான் முன் செல்லுவேன். பாடல் நம்ம பாடுற போது தேவனுடைய அபிஷேகம் நம்ம மேல இறங்கட்டும். இந்த பாடலை நிறைய தடவை நான் பாடியிருக்கிறேன். என்ன சந்திக்க அவர் வருவார், இன்றைக்கு சந்திப்பார்,
உங்க செப வேளையில உங்க செப அறையில கர்த்தர் உங்களை சந்திப்பா. நீங்க சந்திச்சிருக்கீங்களா இல்லனா சந்திக்க ஆயத்தமாக. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிஷமும் வீணா போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பிரயோஜனமா இருக்கணும். ஆக்டிவா இருங்க. எல்லா காரியத்தையும் துரிதப்படுத்துங்க. கர்த்தருக்காய் எழுந்து நில்லுங்க. அன்றோடு இணைந்து கொள்ளுமா? எனக்காய் ஜீவன் விட்டவரே, நம்ம கண்ணு சிலுவையை தான் பார்க்கணும். அன்றை பார்த்து சொல்லுமா விசுவாசத்தோடு. என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே. சோதனை பெருகிட்டாலும் சோத்து போகாமல் உன் செல்லவே, பிசாசி சோதனை பெருகிட்டாலும் சோத்து போகாமல் உன் செல்லவே, உலகமும் அபிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் உன் நேரவே, உலகமும் அபிசமும் மயங்கிட்டாலும் போதுமே போதுமே போதுமே.
போதுமானவராய் இருக்கிறீங்க அப்பா. இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்துல நீங்க போதும் என்று சொல்லி வந்து காத்திருக்கிற பிள்ளைகளை காண்கிறீங்க. இந்த காத்திருப்பு கடினமான ஒரு பாதை அப்பா. உடைக்கப்பட்ட நிலைமையில நாங்கள் எப்படி காத்திருப்பது என்று ஏக்கத்தோடு இருக்கிறவங்களை பாக்குறீங்க. உடைந்து கிடக்கிற இடங்களை பாக்குறீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கு வாரிக் கொள்வதை போல இருக்குது. எலியா தீர்க்கதரிசியை போல நான் சாக வேண்டும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று கதறுகிற அனுபவங்களின் நடுவுல கத்தர் இறங்கி வந்து ஓ பிழையை திரு என்று சொல்லி உம்முடைய ஜீவனை உமது பிள்ளைக்குள்ளே வைக்கிற கருவைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம் பாதைகளை திறக்கும். காத்திருக்கிற நாட்கள் கண்ணீரே உணவாயிற்று என்று சொல்லுகிற பிள்ளைங்க உண்டு. ஓ தேவனாய கத்த சொல்லுகிறீங்க, ரபானி சனதுரவானியா, ரபுனி சனதுரவா, என்னை நீ சார்ந்து கொள்வாயான. ஓ மேன்மைகளை உனக்குள்ளே தரும்படியாய் விரும்புகிறேன். என் சமூகத்தில் காத்துரு, என் சமூகத்தில் காத்துரு. நீ அறியாத, உனக்கு புரியாத, எட்டாத காரியங்களை நான் செய்வேன். உன் வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்து விடு, உன் வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்து விடு. அதை அழகாய் மாற்றும்படியாய் விரும்புகிறேன். அதை வணைந்து உன் கரங்களில் நான் தருவேன். ஓ ஓ என் நீதியின் கரத்தை நீ பார்க்கணும். நீ காத்திருந்தால் மட்டும்தான் அதை பார்ப்பாய். ஓ ரபானி சனது ரபானியா, உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிற கரம் இறங்கி வருகிறபடியினால், உங்கள் பிள்ளைங்களை பலப்படுத்துகிறபடியினால், திடப்படுத்துகிறபடியினால், எல்லா சோர்வையும் எடுத்துப்படுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த பாடலில் பாடினது போல ஆண்டவரே, எல்லா இடத்திலும் பிசாசின் சோதனைகள் பெருகினால் பெருகட்டும், சோர்ந்து போகாமல் அப்பா முன் செல்றதுக்கு உலகமும் மாமிசமும் எங்களை மயக்கப்படலாம், ஆனா மயங்கிடாமல் முன்னாயிர நீங்க போதும்ப்பா. அது சனத்தை புல்லுள்ள இடங்கள்ல நடத்தி செல்லுங்க, புல்லுள்ள இடங்களை நடத்துங்க, உமது பிள்ளைகளை தண்ணீர் அண்டையில நடத்துங்க, ஆத்மாவை தேற்றுங்க. தேற்ற ஒருவரும் இல்லை என்று அங்கலாய்க்கிற இடங்கள்ல ஆத்மாக்கள் தேற்றப்படுவதாக, தேற்றப்படுவதாக. இந்த காலை வேளையில யார் கைவிட்டாலும் நீங்க கைவிடுகிறவர் அல்ல. சொத்துக்கள் பொருள்கள் எல்லாம் அழிந்து போனாலும், எல்லாரும் வேண்டான்னு உதறினாலும், நீங்க உதறாமல் காத்திருக்கிற தேவன். சமூகத்தில் உமது பிள்ளைகள் வருவார்களாக. குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்க, நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புங்க. இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம், அற்புதம் உண்டாகிறபடியினால ஸ்தோத்திரம். அப்பா நன்மையான ஈவுகளை ஓ நீங்க பரத்திலிருந்து அனுப்புவீங்க. தேற்றப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயம் தேற்றப்படுவதாக இந்த காலவேளையில கர்த்தர் தெளிவா சொல்றீங்க. உமது பிள்ளைகளுடைய இருதயம் தேற்றப்படணும். சில குடும்பத்தின் இருதயம் தேற்றப்பட முடியாத துக்கத்துல இருக்குது. ஓ தேவனாய கர்த்தர் இந்த காலவேளையில இறங்குகிறார். ஓ உன்னை தேற்றுகிறார். அவருடைய தேர்தல் உனக்குள்ளே உனக்குள்ளே உனக்குள்ளே. ஏன் இவைகள் எல்லாம் சம்பவிக்குது? ஓ தேவன் சொல்லுகிறார், நீ அசைக்கப்படுவதில்லை, நீ வலதுகரத்தினால தாங்கி விடுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நதியா இறங்குவதாகப்பா, இறங்குவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் நதியாய் இறங்கட்டும். உங்க கிருபை, உங்க சமாதானம், உங்க விடுதலை, உங்க அற்புதம் இது பிள்ளைகளை நிரப்பட்டும். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.